ஓம் சாந்தி. அனைத்து பிராமண மகான் ஆத்மாக்களுக்கும் இனிமை நிறைந்த அன்பு வணக்கங்கள். 27/11/1987 வருடத்திய அவ்யக்த பாப்தாதாவின் மகா வாக்கியத்தின்படி, எல்லையற்ற வைராக்கிய உண்மையான உணர்வுடைய ராஜ ரிஷிகளின் அடையாளங்கள். ஒன்று, இவர்கள் சங்கம யுகத்தில் வருவார்கள். இரண்டு, சுயம் ஆத்மாவிற்கு ராஜாவாக இருப்பார்கள். மூன்று, சுயம் ஆத்மாவிற்கு ரிஷியாக இருப்பார்கள். நான்கு, ராஜ்யத்தினுடைய அனைத்து பிராப்திகளையும் அடைந்து இருப்பார்கள். ஐந்து, வைராக்கிய விருத்தியை அடைந்திருப்பார்கள். ஆறு, பிராப்திகளின் அதிகாரம் உடையவர்கள். ஏழு, வைராக்கிய விருத்தியினுடைய ஔலோகீக போதையில் இருப்பார்கள். எட்டு, சிரேஷ்ட பாக்கியத்தினுடைய சுத்த அகங்காரத்தில் இருப்பார்கள். ஒன்பது, சிரேஷ்ட தியாகத்தை செய்பவர்களாக இருப்பார்கள். பத்து, பிராப்தி மற்றும் தியாகத்தின் ஸ்திதியின் சமநிலையில் இருப்பார்கள். பதினொன்று, சம்பூர்ண நிலையில் இருப்பார்கள். பனிரெண்டு, சம்பன்ன நிலையை அடைந்து இருப்பார்கள். பதிமூன்று, கர்மேந்திரியங்களின் ராஜ்ய அதிகாரியாக இருப்பார்கள். பதினான்கு, தன்னுடைய மனதிற்கு அதிகாரியாக இருப்பார்கள். பதினைந்து, தன்னுடைய புத்திக்கு அதிகாரியாக இருப்பார்கள். பதினாறு, தன்னுடைய சன்ஸ்காரத்திற்கு அதிகாரியாக இருப்பார்கள். பதினேழு, என்ன அளவில் கூட அடிமைத்தனம் இருக்காது. பதினெட்டு, பழைய தேகத்தின் மீது விலகி இருப்பார்கள். பத்தொன்பது, பழைய உலகில் இருந்து விலகி இருப்பார்கள். இருபது, பழைய வியக்த உணர்வில் இருந்து விலகி இருப்பார்கள். இருபத்தி ஒன்று, பழைய வைபவங்களின் உணர்வுகளில் இருந்து விலகி இருப்பார்கள். இருபத்தி இரண்டு, அனைத்து உலகாயத கவர்ச்சிகளில் இருந்தும் விலகி இருப்பார்கள். இருபத்தி மூன்று, சம்பூர்ண ஸ்திதிக்கு பயிற்சி செய்பவர்களாக இருப்பார்கள். இருபத்தி நான்கு, சம்பன்ன ஸ்திதிக்கு பயிற்சி செய்பவர்களாக இருப்பார்கள். இருபத்தி ஐந்து, பாப்சமான் ஸ்திதிக்கு பயிற்சி செய்பவர்கள். இருபத்தி ஆறு, மனம் என்ற சக்திக்கு வெற்றி பெறுவார்கள். இருபத்தி ஏழு, புத்தி என்ற சக்திக்கு வெற்றி பெறுவார்கள். இருபத்தி எட்டு, சம்ஸ்காரம் என்ற சக்திக்கு வெற்றி பெறுவார்கள். இருபத்தி ஒன்பது, தக்க சமயத்தில் சம்ஸ்காரங்களை வெளிப்படுத்துவார்கள். முப்பது, சரியான எண்ணங்களை வெளிப்படுத்துவார்கள். முப்பத்தி ஒன்று, சம்ஸ்காரங்களை வெளிப்படுத்துவார்கள். முப்பத்தி மூன்று, கர்மேந்திரியங்களுக்கு கட்டளை இடுவார்கள். முப்பத்தி நான்கு, கர்மேந்திரியங்களே இதை செய் என்பார்கள். முப்பத்தி ஐந்து, கர்மேந்திரியங்களே இதை செய்யாதே என்பார்கள். முப்பத்தி ஆறு, கைகளை கீழே போடுங்கள் என்று சொல்பவர்கள். முப்பத்தி ஏழு, கைகளை மேலே உயர்த்துங்கள்
என்று சொல்பவர்கள். 38. சந்தர்ப்பங்களின் 38. சம்ஸ்காரங்களின் கட்டளைப்படி நடப்பவர்கள். 39. சம்ஸ்காரத்தை தன்னுடைய கட்டளைப்படி நடப்பவர்கள். 40. நிர்ணய சக்தி உடையவர்கள். 41. மனதிற்கு ராஜாவாக இருப்பார்கள். 42. சக்திக்கு ராஜாவாக இருப்பார்கள். 43. ஒரு நொடியில் ஒருமுகப்படுத்துபவர்களாக இருப்பார்கள். 44. ஒரு சங்கல்பத்தில் நிலைத்து விடுவார்கள். 45. ஒரு வினாடியில் கட்டளையில் இருப்பவர்கள். 46. தடுமாற்றம் அடைய மாட்டார்கள். 47. கடைசி தேர்வில் தேர்ச்சி பெறுபவர்கள். 48. கடைசி தேர்வில் 100% மதிப்பை பெறுபவர்கள். 49. நிர்ணய சக்திக்கு அதிகாரியாக இருப்பார்கள். 50. சரியான சமயத்தில் நிர்ணயம் செய்பவர்கள். 51. சரியான சூழ்நிலையில் நிர்ணயம் செய்பவர்கள். 52. ஒரு வினாடியில் நிர்ணயம் செய்பவர்கள். 53. அதிகம் சிந்திக்க மாட்டார்கள். 54. முழு நாளும் சூட்சும சக்திகள் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருப்பார்கள். 55. தினமும் கர்மேந்திரியங்களுக்கு தர்பார் நடத்துபவர்கள். 56. கண், மூக்கு, காது, வாய், கைகள் கட்டுப்பட்டு இருக்கும். 57. மனம், புத்தி, சம்ஸ்காரம் கட்டுப்பட்டு இருக்கும். 58. அநேக ஜென்மங்களுக்கு அதிகாரியாக இருப்பார்கள். 59. அனாதி சம்ஸ்காரம் சுத்தமானதாக இருக்கும். 60. ஆதி சம்ஸ்காரம் சுத்தமானதாக இருக்கும். 61. அனாதி சம்ஸ்காரம் சிரேஷ்டமானதாக இருக்கும். 62. ஆதி சம்ஸ்காரம் சிரேஷ்டமானதாக இருக்கும். 63. சர்வகுண சம்ஸ்காரம் சுத்தமானதாக இருக்கும். 64. சர்வகுண சம்ஸ்காரம் சிரேஷ்டமானதாக இருக்கும். 65. தேவ ஆத்மாவுடைய ராஜ்ய அதிகாரிகளின் நிலையில் இருப்பார்கள். 66. சர்வ பிராப்தி சொரூப நிலையில் இருப்பார்கள். 67. சம்பன்ன ஸ்திதியை இயற்கையாக வைத்திருப்பார்கள். 68. சம்ஸ்கார சக்தியை ராஜ்யம் செய்பவர்கள். 69. சதா காலமும் அனாதி சம்ஸ்காரம் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். 70. சதா காலமும் ஆதி சம்ஸ்காரம் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். 71. மத்திய சம்ஸ்காரத்தை தன் பக்கம் இழுக்க மாட்டார்கள். 72. துவாபர யுக சம்ஸ்காரத்தை தன் பக்கம் இழுக்க மாட்டார்கள். 73. சம்ஸ்கார வழிப்படி வேறு வழியில் போக மாட்டார்கள். 74. எல்லைக்குட்பட்ட கவர்ச்சியில் போக மாட்டார்கள். 75. ஒரு ராஜ்யத்திற்கு கொண்டு வருபவர்கள். 76. ஒரு தர்மத்திற்கு கொண்டு வருபவர்கள். 77. ஒரு வழிக்கு கொண்டு வருபவர்கள். 78. ராஜ்யத்திற்கு நிமித்தமானவராக இருப்பார்கள். 79. அந்த ஒரு தர்மத்திற்கு நிமித்தமானவராக இருப்பார்கள். 80.
அந்த ஒரு வழிக்கு நிமித்தமானவராக இருப்பார்கள். 81. சுயத்திற்கு ஒரு ராஜ்ய அதிகாரியாக இருப்பதற்கான சோதனை செய்பவர்கள். 82. சுயத்திற்கு ஒரு தர்மத்தின்படி இருக்கிறதா என்று சோதனை செய்பவர்கள். 83. சுயத்திற்கு ஒரு வழியை நடத்தி கொண்டிருப்பவரா என்று சோதனை செய்பவர்கள். 84. மாயா வழிப்படி நடப்பவராக இருக்க மாட்டார்கள். 85. பற்றற்ற நிலையில் இருப்பார்கள். 86. தந்தையின் மீது அன்பானவராக இருப்பார்கள். 87. மனிதர்கள் மீது அன்பு வைக்க மாட்டார்கள். 88. பொருட்களின் மீது அன்பு வைக்க மாட்டார்கள். 89. அந்த கவர்ச்சியில் நடந்து செல்பவர்களாக இருக்க மாட்டார்கள். 90. எதுவும் ஒட்டாத ஸ்திதியில் இருப்பார்கள். 91. படிப்புகளில் பற்றற்றவர் ஆகி காரியத்தில் பயன்படுத்துவார்கள். 92. சாதனங்களில் பற்றற்றவர் ஆகி காரியங்களில் பயன்படுத்துவார்கள். 93. மாயை என்ற கதவை எப்போதும் மூட செய்வார்கள். 94. பொன்னுலகை வரவேற்பு செய்பவர்கள். 95. எதையும் சின்ன விஷயமாக நினைக்க மாட்டார்கள். 96. இன்னும் சமயம் உள்ளது, பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று நினைக்க மாட்டார்கள். 97. தந்தை பிரம்மாவை பின்பற்றுபவர்கள். 98. அனைவருக்கும் சக யோகியாக இருப்பார்கள். 99. அனைவருக்கும் அன்பாக இருப்பார்கள். 100. எல்லா குணத்தையும் கிரகிப்பவராக இருப்பார்கள். 101. கர்ம வினை இருந்தாலும் கர்மேந்திரியங்கள் மீது வெற்றி பெறுபவர்கள். 102. நதி மற்றும் கடலினுடைய சந்திப்பு செய்பவர்கள். 103. இயற்கை என்ற புத்திசாலியை வெல்பவராக இருப்பார்கள். 104. அநேக கல்பத்தில் வெற்றியடைந்து இருப்பவர்கள். 105. கடினமாக இருந்தாலும் சுலபமாக செய்பவர்கள். 106. ஒவ்வொரு அடியிலும் வெற்றி பெறுபவர்கள். 107. இது நடக்குமா என்று நினைக்க மாட்டார்கள். 108. இது நடக்காதா என்று நினைக்க மாட்டார்கள். 109. நம்பிக்கை என்ற போதை இருக்கும். 110. குஷி என்ற போதை இருக்கும். 111. குஷியில் நடனம் ஆடுபவர்கள். 112. நோயாக இருந்தாலும் குஷியில் நடனம் ஆடுவார்கள். 113. தானாகவே குஷியின் வாத்தியம் செய்பவர்கள். 114. அழிவற்ற குஷியை பகிர்ந்தளிப்பவர்கள். 115. தன்னை பாக்கியவான் என்று நினைப்பார்கள். 116. சிரேஷ்ட பாக்கிய அதிகாரி என்ற அந்த நிலையை உணர்வார்கள். 117. இப்பொழுது இல்லையில் எப்பொழுதும் இல்லை என்ற அந்த ஸ்திதியை உணருவார்கள். 118. சிரேஷ்ட பாக்கிய அறிமுகமும் மற்றவர்களுக்கு கொடுப்பார்கள். 119. குஷி என்ற பாடலை சதா பாடிக்கொண்டே இருப்பார்கள். 120. தன்னுடைய சுயத்தின் ராஜ்ய நிலையை அனுபவம் செய்வார்கள். 121. தன்னுடைய சுயத்தின் சுரூப நிலையை அனுபவம் செய்வார்கள். 122. மாயை என்ற சக்கரத்தை
அநேக முறை வெற்றி பெற்று இருப்பார்கள். 123 சுயஸ்திதியில் இருப்பார்கள். 124 பாக்கியவான் மகத்துவத்தை உணர்ந்து இருப்பார்கள். 125 சுயதரிசன சக்கரத்தின் ஞானத்தை பெற்றிருப்பார்கள். 126 ஒவ்வொரு சங்கல்பம், ஒவ்வொரு வார்த்தை, ஒவ்வொரு கர்மத்தையும் சிரேஷ்டமாக்கக்கூடிய சுயதரிசன சக்கரதாரி சிரேஷ்ட பிராமணன் என்று நினைத்து சதா